பத்து வயது, வயசு பிள்ளைக்கு 10 வயது. இதில் முக்கியமான விடயம் உங்களுடைய கணவரை பற்றி பேசுவது. உங்களுடைய கணவரை எப்படி, எந்த வகையில் அவர் இறந்தார்? எங்களை கருகாமல் நிலமுறை முகாமில் இருக்கும்போது பேர் சொல்லி ஸ்பீக்கரில் அலௌன்ஸ் பண்ணி வர சொல்லி வந்தோம். நாங்கள் வர சொன்னவேல் உங்களை 1 மாதம் நாங்கள் புனர்வாழ்வழிச்சு விசாரணையில் வச்சுட்டு விட்டுருவோம், பிடிக்க மாட்டோம், ஒன்றாட்டான்னு வச்சுருப்போம், அப்படித்தான் நாங்கள் குடும்பமாக இருந்த போராளிகளை கொண்டு போகிறோம்னு சொல்லி. இப்போ 6ஆம் மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கு எங்களை ஏற்றினோம். 2009 ஏற்றி கொண்டு போனது கடைசி என்ற எங்களோட உடமையது காட்டி முறையில் அப்போ இவ ஒரு எனக்கு கையெல்லாது இவ பராமரிக்கிறது கூட சரியான சிரமம். அந்த இல்லாமல் விட மாப்பட்டியல் அவக்குரிய உடமையில கூட எங்களை அடுத்து கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கலை. இராணுவம் கொண்டு போய் என்ன இரவு பம்பா மடையில் இறக்கிட்டோம். அப்போ அண்டை இவர் தான் இந்த பிள்ளைய வச்சுருந்தவர் கையில். எனக்கு 2 கையும் இப்போ இயலாது, நான் காலம் புள்ளா இயலாது, 2 காலமெல்லாம் அப்படி தான் போய்கொண்டிருந்தேன். அப்போ இந்த அவர் தான் மகளை வச்சுருந்தவர். அப்புறம் என்ன அங்கே இறக்கக்குள்ள அப்போ இராணுவம் சொல்லிச்சுது பிள்ளைய வாங்குங்கண்டு. அப்போ நான் பிள்ளைய வேண்டி இப்படி தோளில் போட்டுட்டு அந்த கையால் கூட பிடிக்கலான்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு இந்த கை செயலிருந்தேன். அப்போ நான் இறங்கிட்டு திரும்பி பார்க்குறேன், என் கணவர் என்ன பார்க்க இல்லை, அப்படி பஸ் சீட்டில் படுத்துட்டேன். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குது இன்றைக்கு தான் நாங்கள் கடைசியாக ஒரு பஸ்ஸில் பயணம் செய்கிறோம், இனி இப்படி இந்த பயணம் எங்களுக்கு இருக்காண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதால் அவர் எந்த முகத்தை பார்க்க இல்லை. அப்புறம் அவர் 3 மாதம் ஆளுங்கண்டு எனக்கு தெரியாது. 11ஆம் மாதம் 19ஆம் தேதி கணவரை காட்ட கொண்டு வந்தவிய கொண்டு வர பஸ்ஸில் படுத்தோன்னா உங்களோட மனம் எப்படி இருந்தது? இந்த மனம் வேதனைப்பட்டது. இந்த கடைசியாக அவருக்கா பார்க்குறார் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மனதுக்கு நம்பிக்கை என்னென்னா அவங்க 1 மாதம்ன்ட்டு சொல்கிறாங்க. பிறகு இப்போ உண்டா வச்சிருப்போம்னுட்டு இப்போ பிரித்து கொண்டு வராங்க. அப்போ இனி எங்களோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போனதுன்றதை நான் அதுலேயே வேண்டாம். இப்படி நாங்கள் நிறைய இதுகளை அரசாங்கத்தின் இடத்துலேருந்து நாங்கள் அறிஞ்ச விடையந்தான் பல காலங்கள்லேருந்து. பிறகு 3 மாதம் அவர் இல்லை. பிறகு 11ஆம் மாதம் 19ஆம் தேதி கொண்டு வந்து காட்டைக்கல. இதில் ஒரு கம்பி நடுவில் உள்ள வழி அங்கால் ஒரு கம்பி, அதுக்கு அங்கால் அவர் இன்றார். நாங்கள் ஆக 10 நிமிஷம் எங்களை கதைக்க விட்டவங்க அந்த கதைச்சதில் அவர் பிள்ளைய கவனம், நீங்கள் பிள்ளைய கவனாக பாருங்கோ, என்ன யோசிக்காயங்கோ, என்ன 2 விசாரணைக்கு எடுத்திருக்கணும், இனி எப்பப்போ கொண்டு போகிறாங்களோ தெரியல, நீங்கள் பிள்ளைய கவனமாக பாருங்கோ, நீங்கள் பிள்ளையோட இருக்கிறபடியே உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க, கவலைப்படாயங்கம்மா சொன்னவர். மற்ற நிறைய விஷயங்களை என்னட்ட நேரடியாக சொன்னவர். ரகசியம்மா இப்படி எனக்கு விசாரணை முடிஞ்சது, என்னென்ன என்ன இவ்வளோ இப்படி இப்படி கேட்டவங்க, என்ன போட்டோவில் அங்கே வந்து காட்டினவங்க, நான் எங்கே நின்ற, நான் எங்கே இருந்தேன், நான் வந்து என்னோட நின்றாக்கள் அங்கே நிற்கிறேன். அப்போ இனி எப்போ என்ன கொண்டு போகணுமெண்டா எனக்கு சொல்ல முடியாது, நீங்கள் எதுக்கும் பிள்ளைய காரணமாக பாருங்க, இதுதான் அவர் சொல்லிவிட்டு போனது. 6ஆம் நாள் நவம்பர் 25 வவுனியா ஹாஸ்பிட்டல் என்ன கூட்டிக் கொண்டு போகணும். அப்போ உங்களோட மனுஷன் காட்டுத்தேக்கில் இரவு செத்துட்டார். மூச்சர் ரூமுக்கு கொண்டு போக மட்டும் எனக்கு எதுவும் சொல்லலை. எனக்கு டென்ஷன் என்ன என்னன்ட்டு நான் அங்கே போகிறேன். பொடியை கொண்டு வந்து காட்டுறாங்க. வாயால் ரத்தம் படிஞ்சு கொண்டே இருக்குது, பொடி கிடாக்குது. இப்போ கிட்ட தொட்டு பார்க்கறது கூட எனக்கு அனுமதி கிடைக்கல. அப்படி கையும் காலும் கட்டி போட்டபடி இருட்டேன்னு நானும் என் பிள்ளையும் பார்த்துட்டு கடைச்சிக்கணும். எங்க தாட்டாங்க, எங்க எரிச்சாங்க எதுவும் தெரியாது. 5 வருஷத்துக்கு பிறகுதான் நான் அவர் மரண சர்டிஃபிகேட் கூட எடுத்தேன். இறப்பு பதிவுக்கு கூட திரிஞ்சு வவுனியா ஹாஸ்பிட்டலும் கோட்ஸுமா வவுனியா கோட்ஸுமா திரிஞ்சு திரிஞ்சு கடைசியாக பயில் இல்லையாம் கரையா நரைச்சிட்டு தான் மட்டும் சொல்லிச்சுனான் கோட்ஸில் சொல்லிச்சுனா. பிறகு நான் நான் அப்போ கேஸ் திரும்ப ஒரு கேஸ் போடுறேன், போட்டுட்டு நான் இது கோரிக்க முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி நான் ஜெயிலால் வந்த உடனே ரிலீஸ் ஆகின உடனே போய் டாக்டரை சந்திச்சு கேட்டேனேன் இப்படி என்ன நடந்த அவருக்குன்னு சொல்லி. சொன்னார் நீங்கள் கேஸ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்போர்ட் தருவேன்டார். அப்போ சார் எனக்கு கேஸ் போட்டு செயற்படக்கூடிய வலிமை என்னட்டு இருக்க இல்லை, ஒன்றில் ஆள் பலம் அல்ல ஓடி திரியக்கூடிய வசதி இல்லை. நான் ஒரு நோயாளியாக இருந்தேன், நான் காயப்பட்டு இந்த பிள்ளையோட. அப்போ அந்த விடயத்துக்குள்ளே நான் அந்த இப்படி எல்லாம் போய் செய்யணுமன்றது எனக்கு அந்த துணிவு வேற இல்லை. பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பால மரணம் அடைஞ்சார் என்று சொல்லித்தான் எனக்கு மனசடிக்க தந்திக்கிறேன். ஆனால் அதே முகாமில் அவரோட இருந்து வெளியில் வந்த ஒரு
போராளி எனக்கு சொன்னது, அண்டு இரவு 24ஆம் தேதி இரவு வரை கொண்டு வந்தாங்களாம் விசாரணைக்கு. 24ஆம் தேதி இரவு விசாரணையை கொண்டு வந்திருக்கிறாங்க. முடியா என்ன வேணும்டாங்கள் எல்லாம் ரூம்களில் இருந்தெடுப்பினோம். ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு 10 x 11 ரூம் தானே அது, ரூமில் 25 பேர் இருப்போம் உடமையோட. இப்போ எல்லாரையும் வெளியில் எடுப்பினோம், காலையிலேயே எடுத்து உடமையை செக் பண்ணி எங்களை போடி செக் பண்ணித்தான் உள்ளுக்கு விடுறாரு. அப்போ அந்த நேரங்களில் அவ எந்த ஒரு ரூமுக்கு இருந்தவராளை காணையில் அப்போ தேடிக்கொண்டு ஆள் கொண்டிலுக்க கிடக்கிறார். அம்மூலையில் சுருண்டு இப்படி தூக்கி கைத்தாங்களா கிரவுண்டுக்கு கொண்டு வர ஆள் அதிலேயே விழுந்துட்டு தான். அப்போ அன்றிரவு விசாரணைக்கு கொண்டு வர நேரம் வரைக்கு ஏதோ நடந்திருக்கலாம் என்று இதோடு என்னடா நான் நேராக காண இல்லை. இப்போ நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கல எனக்கு அப்படி விளங்குது. நான் யாருகிட்ட போய் யாருக்கு ஏதாவது வழக்கு போடுற சார்? அப்போ இருந்த நேரம் இப்போ யாருக்கு ஏதா நான் யாருக்கு வழக்கு போடுறது என்ன செய்யலாம் என்று நான் மௌனமாக இருக்க வேண்டியதும் இதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ என்ன பிள்ளைக்கு 10 வயது, அவள் கொலசி படிக்கிறான், அவளுக்கு நான் டியூசன் விடுற இல்லை, என்ன வழி இல்லை, அவள் ஏற்றி திரியக்கூடிய வல்லமை, நான் சைக்கிளும் ஓட மாட்டேன், நான் முதல் எல்லா வானம் ஓடுவேன், இப்போ என்னால் சைக்கிளும் ஓட முடியாது, இந்த மகள் இந்த நிலைமை இருக்கு. உங்களுக்கு புலமை இந்த தமிழிடமோ அல்லது அரசாங்கத்திடமிருந்தோ? அரசாங்கத்திடமிருந்து எனக்கு அப்போ ஒரு நல்ல கிராம அலுவலர் இருந்தவர், அதால எங்களோட குடும்பத்தில் எல்லாமே ஆரம்பிச்சு எனக்கு அந்த 3000 ரூபா கொடுப்பேன். சமூக மாசம் மாசம் அது கிடைக்கும், மாசம் 3000 ரூபா அது எனக்கு கிடைக்கும். 25 டாலர் ஒரு மாதத்துக்கு மாசம் 3000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சமுத்தி கூடி கிடைக்கல சார் எனக்கு. முக்கியமா என்ன போன்ற இப்படி விதவைகளான அங்கவின முத்த நிறைய பேருக்கு சமுத்தி கூடி இல்லை, அரசாங்கத்தால் வழங்கப்படுற சமுத்தி கூடி எனக்கு இல்லை. இவர்களை எங்கள் கண்களை கண்ணீரை துடைப்பதற்காக தங்கள் அங்கங்களை இழந்தவர்களை கவனிப்பதிலிருந்து நாங்கள் தவறியிருக்கிறோம், நாங்கள் பார்ப்பதில்லை. அண்மையில் கூட இப்படியான போராளிகளை நோக்கி புலனாய்வு பிரிவினரும் டிஐடியும் போவது சர்வசாதாரண விடயம். சிலர் என்னிடம் கேட்கின்றார்கள், இவர்கள் விடயத்தை கொண்டு வருகின்ற பொழுது ரங்கா அவர்களுக்கு பின்னால் புலனாய்வு பிரிவு போகாதான்னு கேட்கின்றார்கள். இந்த பெண்மணியே சாட்சி. உங்களிடம் இறுதியாக எப்பொழுதும் இந்த புலனாய்வு பிரிவினர் வந்தார்கள்? நேரடியாக வந்தது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முதல் இருக்கும். இப்போ 1 மாதத்துக்கு கிட்டவும் என்ன ஃபோன் பண்ணி கேட்டது, நீங்கள் இயக்கத்தின் பழைய உறுப்பினர், உங்களுக்கு நிறைய பேரை தெரியும், யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் தடுப்புக்கு போகாமல் இருக்கிற நிறைய பேரை தெரியும், அவையெல்லாம் காட்டித்தாங்க. 1 மாதத்துக்கு முதல் காட்டித்தாங்க. மற்றது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்ப என்ற எங்களோட வறுமையாக பயன்படுத்த பார்க்கணும், நீங்கள் இப்படி கஷ்டப்பட தேவையில்லை, நாங்கள் சம்பளம் தருவோம், இந்த வீடு கட்டி தருவோம், உங்களுக்கு ஒரு கடையை போட்டு தொழில் செய்ய தருவோம். அப்போ எண்டெல்லாம் எங்கட அந்த வறுமையை பயன்படுத்தி தங்கட பக்கம் எங்களை எழுத்து எங்களை ஒரு காட்டி கொடுக்குறாக்கெல்லாம் மாற்றணுமெண்டு அவ என்னச்சு கொண்டிருக்கணும். எங்களை தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் அப்படி ஒரு ஆக்கெல்லாம் இருக்கணுமெண்டு விரும்புகிறோம். நீங்கள் என்ன பண்ண போடுங்க, நீங்கள் என்ன பண்ண போடுங்க? அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னா தெரியாது, அது செய்ய முடியாது, அதைத்தான் நீங்கள் செய்து எழுவலானாலும் அப்போ அது நீங்கள் தான் செய்யணும். ஏண்டா இப்போ எந்த கணவனுக்கு நேர்ந்த கதி, எனக்கு நேர்ந்த கதி, இந்த கணவன் இருந்ததுனா அந்த குருதத்தை கையை எதிர்பார்க்க தேவையில்லை, ஒருத்தர் உதவி செய்வினம் மட்டும் நான் எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த கணவன் இருந்திருந்தா இன்றைக்கு எந்த பிள்ளைக்கும் எனக்கும் தேவையான அவர் உழைச்சி தருவார், அல்ல இந்த கால ஒரு அங்கவீனம் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கு நான் உழைப்பேன். அப்படியே அந்த நிலைமையில் இருந்தெங்களை இன்றைக்கு இந்த நிலைமையில் ஆக்கின நீங்கள் திரும்பவும் எங்கள்கிட்டயே வாரியல் உங்களுக்காக காட்டி கொடுக்க சொல்லி இப்போ இது நான் செய்கிற இந்த இனத்துக்கு செய்கிற துரோகமாகவும் இருக்கும். அதே நேரம் நான் தான் இப்படி ஒரு வேதனையில வாரணும், இப்படி இன்னொரு குடும்பத்தை நான் கண்ணீர் விட வைக்கிறதுக்கு நான் தயார். நான் 11 வருஷமா 90ஆம் ஆண்டுலேருந்து போராளியாக இருந்தேன். போராளியாக இருந்த பிறகு கடந்த நான் பல சண்டைகளுக்கு போய் சரியான சண்டை காயப்பட்டுக்கிறேன். எல்லா இதுலேயும் பெரும்பாலும் பாரிய காயங்கள்லாம், தலையில் காயம், வயிற்றில் குடல் வந்து அப்படி இப்படி அண்டு பெரிய பாரிய காயம் பட்டு கடைசியாக மொழி வாய்க்காதில்ல. நாங்கள் இடம் இருந்து போய் நிற்க கூட மாத்தளையில் வச்சு காயப்பட்டுட்டேன். காயப்பட்டதோடு நாங்கள் பின்ன 43rd நாள் பவனியா ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் செய்து நானும் இந்த கணவனும் அதன் பிறகு கருதாமல் நிலம்பெற்று முகாமல் இருந்து நாங்கள் இருந்து அங்கே இருந்தால் எங்களை போராளி என்று சொல்லி எங்களை பிடிச்சி
என்னையும் இந்த மூன்று அப்போ ஆளுக்கு மூன்று வயதாக இல்லை. பம்ப மாடு தடுப்பு மாலையும் அவர் எங்களுக்கு குழம்பு குளிச்சலையும் வச்சுருந்தாங்க. பிறகு நவம்பர் மாதம் 19 இந்த கணவனை கொண்டு வந்து காட்டினவிய. அப்புறம் 25 கொண்ட பவுனியால பொடியை காட்டிச்சினான். என்னண்டு இரவு காட்டத்தைக்கு வந்து முடிஞ்சோன்னு சொல்லி. ஆனால் அவர் அன்றிரவு விசாரணைக்கென்று பூட்டி கொண்டு போய் போட்டிருக்கிற அவரை. அடுத்த நாள் அவர் முடிஞ்சுது. நான் இந்த பிள்ளையோட தடுப்புலேருந்து பட்ட அனுபவங்களை சொல்லி வர்ணிக்க முடியாது என்ற ஒரு அது மிகவும் ஒரு எங்களோட வாழ்க்கையில் கசப்பான ஒரு அனுபவம். நாங்கள் போராட்டத்துக்கு விரும்பிய விரும்பாமலும் அந்த காலம் விட்ட கட்டளையால் நாங்கள் எங்களுக்கு ஒரு உணர்வுகள் ஏற்பட்டு நாங்கள் அந்த போராட்டத்தில் நினைஞ்ச உண்மை. அதுக்காண்டி நாங்கள் இதுவரைக்கும் இன்னும் தண்டனை அனுபவிச்சு கொண்டு போகணுமென்ற ஒரு தேவை எங்களுக்கு இன்னும் நிறைய எங்களோட மனதில் தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கேன்டா. ஒவ்வொரு மாதமும் இராணுவம் எங்கள்கிட்ட விவரம் எடுக்குது. அடிக்கடி எங்களை இராணுவ பிணை சிஐடி ஆக்கள் வந்து எங்கள்கிட்ட எந்த நேரம் எங்களை விசாரணை செய்து கொண்டு அதை இதை விசாரித்து கொண்டு இப்படியான காலங்கள் நாங்கள் இன்னும் இன்னும் அந்த அந்த ஒரு இயக்கம் ஒன்ற முத்திரை குத்தப்பட்ட ஆக்களாக நாங்கள் இன்றைக்கும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை இன்னைக்குத்தான் எங்களோட வாழ்க்கை எங்களுடைய எதிர்காலம் பிள்ளைய எதிர்காலம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். கணவனை ஜெயிலில் இருந்து இப்படி கொண்டு ஒரு நாள் போடி காட்டினவங்க இதுவரைக்கும் இந்த கணவர் எங்கே தாட்டாங்களோ அல்லது எங்கே எரிச்சாங்களோன்ற அந்த அடையாளம் கூட நான் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் இன்னும் செய்யலை. இருந்தாலும் நான் என்ன போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆக்கள் உண்டதால் நான் அந்த விஷயங்களில் என் மனதை தீட்டி கொண்டிருக்கிறேன். அவைகளோடு நானும் ஒரு ஆள் தானே என்று சொல்லிக்கொண்டு மற்றபடி இப்போ என் கணவன் இழந்ததுலேருந்து நானும் ஒரு காலும் கையும் வழங்காமல் எத்தனையோ துன்பங்கள் அனுபவிச்சு நாளுக்கு நாள் என்ற வாழ்க்கையை விட்டதுக்கு நான் பிறர் உதவியர் பார்க்க வேண்டிய தேவையில் இன்றைக்கு கூடி என் மகள் கொலசி படுக போறா. அந்த கொலசி படுக போகிற நேரத்தில் ஒரு தாய் ஏற்றி கிடக்குது, ஒரு தகப்பன் ஏற்றி கிடக்குது, அல்ல சகோதரங்கள் ஏற்றி கிடக்குது. இது எனக்கு எந்த ஒரு வல்லமே கூட இல்லாமல் என் பிள்ளைய ஒரு டியூஷனுக்கு விட்டு வகுப்பு படிப்பிச்சு அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து மனதில் வாஞ்சி இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய தகுதியை நட்டை இல்லாமல் நான் தவிச்சு இந்த இதுக்குள்ள நான் ஒரு போராளி என்றதாலே நான் ஒரு தமிழ் சார்ந்தவள் என்றதாலேயும் எனக்கு சமுத்தி முத்துல கூடி நான் என்ன நீங்க பாக்குறீங்க நான் ஒரு வலது குறைஞ்சவள் நான் ஒரு விதவை எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறான் எனக்கு சமுத்தி முத்துல கூடி இந்த கிராமத்துல எனக்கு இன்னும் கிடைக்க இல்லை. ஏனென்று கேட்டா நீங்கள் தமிழர் நீங்கள் அங்க இருந்த நீங்கள் இங்க இருந்த நீங்க தமிழ் தேசியத்தோட ஒற்றுமையான ஆக்கள் அதில் உங்களுக்கு தெரியலான்னு சொல்லி எங்களை போல ஆக்களுக்கு நேரடி அமுகத்திலேயே சொல்லி எங்களுக்கு இந்த சமுத்தி முத்திரையை கூடி தர மறுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் முன்னாள் போராளி என்ற வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இதுதான். கணவன் இழந்தவர் மனைவி இழந்தவர் அந்த விஷயங்கள் எங்களை முத்திரை குத்தாமல் இனியும் இவள் எல்டிடி என்று சொல்லி எங்களை முத்திரை குத்தாமல் நாங்களும் இந்த நாட்டு பிரஜை என்று சொல்லி எங்களை அங்கீகரித்து நாங்களும் இந்த நாட்டில் வாழ வேண்டியவர்கள் இனியும் நிம்மதியோட வாழணும் கடந்த காலங்களெல்லாம் மறந்து எங்களை இனியும் இனியும் நாங்கள் ஒரு முன்னாள் போராளி எங்களை இனம் காட்டி கொண்டிருக்காமல் எங்களையும் இந்த நாட்டில் ஒரு பிரச்சியா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேணுமென்றதான் இந்த வீட்டு கதவு கூடி இல்லாமல் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கோங்க. ஒரு பாதுகாப்பு இல்லை. உண்மையில நான் பொழுது கொட்டா எங்க விடியதென்ற வெளிச்சம் தெரியுதுன்றது தொடர்ந்து பெண் வீட்டுக்கு கரண்ட் இல்லை என்ற புள்ள படிக்கிறதுக்குரிய வெளிச்சம் இல்லை. அப்ப இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை எல்லார்டையும் போய் எங்கட கஷ்டத்தை சொல்லவும் முடியாது, சொல்லியும் பிரயோசனம் இல்லை. அந்த நிலைமையில நான் எனக்குள்ள போட்டு வச்சுக்கொண்டேன். ஐயா, எங்களுடைய காணொளிகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். அந்த காணொளிகள் என்று சொல்லும் போது முதலாவதாக பேசிய பெண்மணி தன்னுடைய கணவரை இராணுவத்தினரிடம் கையளித்திருந்தார். ஆனால் சமீபத்தில் பொங்கல் தினத்தில் பிரதமர் தெரிவித்த கருத்து தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் கட்டாயமாக என்னுடைய கணவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெரியப்படுத்த வேண்டும். தமிழர் திருநாளாம் பொங்கல் தினத்தில் வந்து இவ்வாறான ஒரு துக்க செய்தியை சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். அதே போன்றுதான் அடுத்த பெண்மணி பேசும்போது தன்னுடைய 17 குழந்தை பெண் குழந்தையை கிட்டத்தட்ட 7 முன்னர் யுத்தத்தின் காலப்பகுதியிலே ஒரு யாரிடம் என்று தெரியாமல் கை கொடுத்தவர் கையளித்தவர். எனவே அந்த பெண்மணி அந்த குழந்தை எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கும் போது சமீபத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிய தினம் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தேர்தல் ப்ரமோஷன் சுவரொட்டியில் வந்து அந்த குழந்தையுடைய படத்தை காட்டி பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கின்றார். மூன்றாவதாக நாங்கள் தந்த காணொலி வந்து போரில் எங்களோடு கலந்து கொண்ட போராளிகள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் கஷ்டத்துக்கு மத்தியில் கொண்டு செல்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொன்னது.
ஒரு இலகுவான கேள்விதான் கேட்கின்றோம். இந்த காணாமல் போனவர்கள், கையளிக்கப்பட்டவர்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு எதிர்கட்சி தலைவராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? இந்த விடயத்துக்கு ஒரு முடிவு ஏற்பட்டால்தான் அந்த குடும்பங்கள் காணாமல் போனவர் சம்பந்தமாக எதிர்ப்பு முடிவுக்கு வந்து துரட்சவசமாக அவர் உயிரோடு இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் உண்மையின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு ஓரளவுக்கு உண்மையை ஏற்ற பிறகு நிம்மதி அடைந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பிற்காக அரசாங்கத்தினால் பரிகாரம் வழங்கப்பட்டு அந்த குடும்பம், அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு இந்த பாரத்தை தொடர்ந்து தாங்கிக் கொண்டிருக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அத்தியாவசியம்.